வணக்கம் உறவுகளே, நான் கணேஷ். இன்று நான் என்ன பார்க்க போகிறேன் என்றால், ஒரு சமையல் ஒன்று செய்வோம். மிக மிக ஆரோக்கியமான ஒரு பூசணி தான். அந்த பூசணியிலே ஒரு சூப் ஒன்று செய்ய போகிறோம். அது எங்களோட நாட்டிலையும் இந்த சூப் பண்ணுறது கொஞ்சம் குறைவென்றாலும், இங்கே மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளில் இந்த சூப்புகளுக்கு மிக மிக பிரபலமானது. இன்று அதைத்தான் நான் இதை பார்க்க போகிறேன். பாருங்கள், அதுக்கு முதல் விபி கணேஷ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகுள்ள பெல் ஐக்கான் மாற்றி கொண்டு பாருங்கள், பார்ப்போம். முதல்ல நாங்கள் தோலோடு தான் நான் இது சமைக்க போகிறோம். அதனுடைய நாங்கள் நல்லபடியாக கழுவுவோம். இப்போ இதில் வந்து ஒரு 750 கிராம் இருக்குது. இதில் எங்களுக்கு பாதி தான் எனக்கு இன்றைக்கு போதும். பாதி ஒரு 375-400 கிராம் வரும். அதில் நான் பேசிக்கிறேன். இப்போ நடுவில் இருக்கிற அந்த விதையடை அப்படியே நீக்கி போட்டு, இதை நீள பாக்கில் துண்டு உண்டாக வெட்டி போட்டு, அதை நல்ல துண்டு உண்டாக இதை வெட்டுவோம். இதை மேற்கத்தியவர்கள் வந்து விதம் விதமாக செய்வார்கள். இந்த இங்கே வந்து உயர்தரமான ஹோட்டல்களில், சுவிஸில் வந்து பூசணி சூப்பே இல்லாத ஹோட்டல்கள் இல்லை, இந்த ரெஸ்டாரண்ட்டுகள் இல்லை. அவ்வளவு ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. நாங்கள் ஏதோ மறக்கிறோம். உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட்டில் தான் சத்திருக்கேன், அதை போய் விலை கொடுத்து வாங்குகிறோம். இப்போ நாங்கள் ஒரு சட்டியிலேருந்து இப்போ துண்டா நறுக்கிய பூசணியை, அதில் துண்டா நறுக்கிய கேரட், துண்டான இருக்கிய உருளைக்கிழங்கு, அதில் காட்டின வெங்காயத்தில் பாதி வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நான் இப்போ இஞ்சி செய்திருக்கேன். இஞ்சி நான் கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் குறைவாக போடலாம். அதோட உள்ளி, அதோட அந்த மூன்று பச்சை மிளகாய், அதில் காட்டின மூன்று பச்சை மிளகாய் அதில் சேர்த்துருக்கு. இதை இப்போ மட்டைப்படுத்தி போட்டு, இந்த காய்கறிகளுக்கு ஏற்றளவுகளில் மட்டத்துக்கு தண்ணி விட்டால் போதும். மிக இலகுவானது, அதே நேரத்தில் ஆரோக்கியமானது. இங்கே சிக்கன் சூப்பாக ரெண்டு விதவிதமான சூக்கெல்லாம் தேர்ந்தேடி திரியிறோம். ஆனால் அதில் இருக்கிற சத்தை விட இதில் தான் இருக்குது. இப்படி என்ன கொதிக்க விடுவோம். இதுக்குள்ள கொஞ்சம் இப்போ உப்பும் சேர்த்து இப்படியே கொதிக்க விடுவோம். ஒரு கை கொதித்து விட்டது, இப்போ நல்லா கொதிச்சுட்டுது. இனி நாங்கள் இந்த கட்டத்தில் வந்து வெள்ளை மிளகு, அதில் காட்டின வெள்ளை மிளகு இப்போ சேர்த்துருக்குறேன். அதையும் இப்போ கலந்து போட்டு இப்படியே ஆற விட்டுட்டு, இதிலேயே வச்சு அரைக்கலாம். ஆனால் எனக்கு அந்த மிஷின் இல்லை, கிரைண்டரில் போட்டு தான் இதை ஆற வச்சு அரைச்சி போட்டு நல்ல சேர்ப்போம். இப்போ ஆறிட்டுது. இப்போ நாங்கள் போட்டு அரைச்செடுப்போம். நல்லா அவிஞ்சபடியாக புல்லாக விட்டு அவிக்கலாம், பெருசாக இதன்றாது. இப்போ மறுபடியும் நான் சட்டிக்கை செய்திருக்கேன் என்றால், இதில் வந்து அந்த இங்கே வந்து சுவிஸில் வந்து ரேம் விடுவார்கள் கட்டிப்பால், நான் வந்து தேங்காய்பால் தான் விட்டுறேன். தேங்காய்பால் விடுறபடியாக அடுப்பில் வச்சு விட்டால் கொஞ்சம் சுடையாக இருக்கும். இதை நாங்கள் இப்படியே அரைச்சி போட்டு, நாங்கள் இப்படியே வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் சுட வச்சு வச்சு சாப்பிடலாம். அப்படித்தான் இங்கே பெரிய ரெஸ்டாரண்ட்லேயே செய்வார்கள். நான் போய் நின்ற இடத்துல இந்த நண்பர்கள் எல்லாம் அப்படி தான் செய்து கொண்டிருப்பார்கள். இப்போ அதில் காட்டி அந்த கட்டி தேங்காய்பால் இப்போ நான் இதில் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவில் சுவிஸ் வரும் மாதிரி ஒரு கப், சிறிய ஒரு கப்பில் கொடுத்தா வேண்டாம், 850 ஃப்ராங் வரும். எங்களோட காசு பார்த்தா அது கணக்காக வரும், 3000 கிட்ட வரும். அப்படி ஒரு கப்பில் கொடுப்பாங்க. மிக மிக ஆரோக்கியமானது. இவ்வளோதான், மிக மிக ஈஸி இலகுவானது, அதே இதில் இனியிலேருந்த சுவையானது. சரி உறவுகளே, இதோடு என் காணொலியை நிறைவு செய்து, என் காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களையும் தெரிவியுங்கள். மீண்டும் நல்லொரு காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றியுடன், கணேஷ்.